பாரதத்துடைய கதை வந்து இந்த ரிப்பீட்டடா எல்லாம் வர்றது அஹிம்சாவுக்கு ரொம்ப பாதிப்பு வந்துச்சு. வந்துட்டு அந்த நேரத்துல அந்த இந்த இருக்கிற கட்டி அப்படியே வெடிஞ்சு ரத்தம் கசிய தொடங்கிருக்கும் நினைக்கிறேன். ரத்தம் கசிய தொடங்கிது. சில பேருக்கெல்லாம் பாரதி பாஸ்கருக்கெல்லாம் பிபி அதிகமாயிட்டு தலையில ரத்த கட்டி எதுவும் அது மாதிரிதானே சொல்லியிருந்தாங்க, ரத்தம் லீக் ஆகுதுன்ற மாதிரி. அர்ச்சனாவுக்கும் அதே மாதிரி தானே, எல்லாருக்குமே தலையில தான் பிரச்சனை வந்தது. அவங்களுக்கு எல்லாம் கூட ஆப்ரேஷன் பண்ணி நல்லா பண்ணிட்டாங்க. இந்த கட்டி வந்து கொஞ்சமா சின்னதா இருந்தது டக்குனு கொஞ்சம் பல்ஜாயிடுச்சு. பல்ஜாயிட்டு அந்த ஷாக்ல அப்படியே ரத்தம் வந்து லீக் ஆக தொடங்கிடும். இன்டர்வெல் வந்துச்சு. இன்டர்வெல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிடலாம்னு போய் பாப்கார்ன் வாங்கிட்டான். பாப்கார்ன் வாங்கிட்டு எனக்கு நான் எப்பவுமே டீ குடிக்க மாட்டேன். அந்த இடத்துல தியேட்டர்ல சினிமா தியேட்டர்லாம் டீ குடிக்க மாட்டேன். அதுக்கு மேலே 60 ரூபாய் இருந்தது காஃபி, இப்போ 100 ரூபீஸ் ஒரு டீ 100 ரூபாய். அது என்னமோ எனக்கு அன்னைக்கு மனசுல டீ குடிக்கலாம்னு தோணுச்சு. டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ 100 ரூபாய் வச்சு வாங்கி வச்சேன். அப்ப 100 ரூபாய் எவ்வளோனா 100 ரூபாய் தான். இப்ப 100 ரூபாவா எதுக்கு நம்ம வாங்கணும்ன்ற மாதிரினா பரவாயில்லம்மா அப்படிலாம் நினைச்சா எப்படி குடிக்கணும்னு நினைச்சா குடிக்க வேண்டியதுதான். 100 ரூபாய் எல்லாம் பார்க்க கூடாதுன்னா அவன் தான் வாங்கி கொடுத்தான். அந்த டீயை எடுத்துக்கிட்டு டாய்லெட் போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு மனசுல தோணுச்சு. என்னமோ அன்னைக்கு அப்படி எல்லாம் நடந்துச்சு. டாய்லெட் போயிட்டு அது அது மேல போனோம். டாய்லெட்டை போயிட்டு அந்த டீயை வந்து குடிச்சுக்கிட்டே நல்லா சூடா இருந்தது. கொஞ்சம் குடிச்சேன். கொஞ்சமா குடிச்சு டாய்லெட்டுக்குள்ளேயே டீயோடய உள்ள போயிட்டேன். யாரும் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நீட்டா இருக்கும். அங்க ரொம்ப கிளீனா சுத்தமா அந்த தியேட்டர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, டாய்லெட் போகும்போது அந்த டீயை வந்து அந்த வேஸ்ட் போடுற இது இருக்கு பாருங்க, ஸ்ட்ரைட்டா இப்படி நினைச்சு அறிவு கேட்டதனமா செஞ்சிட்டேன். இவர் ஸ்ட்ரைட்டா நிக்கதே நம்ம டீயை இப்படி வச்சுக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இப்படி வச்சா ஜொய்யன்னு உள்ள போச்சு. அவ்வளவுதான், 100 ரூபாய் வச்சு வாங்கின டீ ஒரு செகண்ட்ல அப்படி உள்ள போச்சு. வந்ததுக்கு அப்புறமா பையன் படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி படம் தொடங்கணுமான்ற நினைப்புல தான் டக்குன்னு அது மாதிரிலாம் பண்ணிட்டேன். அங்க போனா படம் தொடங்கவே இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா கேட்டான், டீ குடிச்சியான்னு. அவ்வளவு சீக்கிரமா குடிச்சிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா குடிச்சேன்னா சொன்னா இது இந்த மாதிரி இதுல எடுத்து வச்சு அது பாட்டுக்குள்ள போயிடுச்சு சொன்னேன். பாப்கார்ன் சாப்பிட்டு பையன் இந்த எடுத்துக்கணும், பரவாயில்ல நீ சாப்பிட்டு அப்புறமா எடுத்துங்க, டீ மிஸ் பண்ண மாதிரி இதையும் மிஸ் பண்ண போற எடுத்துக்கோணும். அப்போ அந்த நேரத்திலேயே அவனுக்கு கேரா வந்துருச்சு. அந்த பாப்கார்ன்ல பாப்கார்னே நமிஞ்சு போன மாதிரி தான் இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுக்கல. நமிஞ்சு போனதுல அந்த மேல எதுமோ போட்டு கலந்துருவான் கொஞ்சம். 200 ரூபீஸ் அந்த பாப்கார்ன், 200 ரூபாய் அந்த பாப்கார்ன். ரெண்டு பேரும் நாங்கள் எப்போ ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் அன்னைக்கு அவன் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு அதில் வந்து அந்த இது போட்டதை வச்சு மிக்ஸ் பண்ணதை வச்சு சாப்பிட்ருக்கான். அடியில் நான் சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் மிச்சம்லாம் நான் கீழே சாப்பிட்டேன். அந்த பாப்கார்னில் அதை மிக்ஸ் பண்ணதை வந்து ஏதாவது கெடுதல் இருந்திருக்குமோ அந்த ஃபீலிங் கூட எனக்கு இருக்கு. ஏன்னா அது சாப்பிட்ட உடனே கேர் ஆகிடுச்சு பையனுக்கு, கேர் ஆயிடுச்சு. இந்த லீக் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த படத்துடைய எஃபெக்ட். அவனால முடியல, அப்படியே கையில போனை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா இப்படியே இருக்கிறான். என்னடா இது இப்படி இருக்கான், போன் இதுவும் இல்லை, எந்த இதுவும் இல்லாம சும்மாவே இப்படி மயக்கமா இருக்கிறது என்ன ஆச்சுன்ற மாதிரி நான் கேட்டேன். கேரா இருக்குதுன்னு ஒன்னு படம் அப்போதானே மறுபடியும் இன்டர்வெல் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் தானே ஆகுது. அதுக்குள்ளே எஸ் ஜே சூர்யா வருவான், அவனை வந்து சிம்பு செத்தா அவன் பிழைச்சிக்குவானா, கதை என்னமோ கதை அது. இன்னும் மிச்சம் ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு மனசில் எனக்கு தோணுச்சு. ஆனால் சரி சேரில் போய் படுத்துக்கணும், சரி சேரில் போய் படுத்துக்கணும். அப்புறமும் திரும்பி இப்படியே இருக்கிறான் ஒரு மாதிரி கேரா. அப்புறம் போகலாமா பார்க்குற மாதிரி இல்லை, சரி போகலாம் சொல்லிட்டு இறங்கும்போது மயக்கமாக கண்ணு சுத்து பையன். நான் கேட்டேன், என்ன கேரா இருக்கா? ஆமாம். தண்ணி குடிக்கிறான்? ஆமாம். தண்ணி கிடைக்குமா கேளு.
அந்த தண்ணி அங்க தியேட்டர்ல இல்ல. நான் கிடுகிடுக்கிட்டு ஓடல வெளியில ஒரு கடைக்கு கடைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்குள்ள பையன் வண்டியாண்டு நம்ம வண்டியாண்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்க போறேன் இங்க போய் ஓடி ஓடி பார்த்தா அது ஒரு 5-10 நிமிஷம் வேஸ்ட் ஆச்சு. வெளியில தியேட்டர்ல வெளியில திண்ணையில உட்காந்து அந்த தண்ணி குடிய சொல்ல தண்ணி குடுக்கிறது கொஞ்சம் குடிச்சிருப்பான் போல வாமிட் வர மாதிரி இருக்கு. நான் நல்லா வாந்தி எடுத்துரு வாந்தி எடுத்துட்டா நல்லா ரிலீஃப் கிடைச்சிட்டோம். நல்லா வாந்தி எடுத்துட்டோம். அங்கேயே தியேட்டர்லயே எல்லாம் நடந்துச்சு. சினிமா நாங்கள் போகாம இருந்தா எல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா தெரப்பி வேற பண்ணியிருக்கான். உடம்புல நாடி நரம்புங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற நடந்தது எல்லா இன்சிடென்ட்ஸு உடனே ஷாக் ஆயிடும். அது வீட்டில் இருந்திருந்தா அந்த ரெஸ்ட் எடுத்திருந்தா எடுத்த தெரப்பிக்கு உடம்புக்கு நல்லா எனர்ஜியாக இருக்கும். பிக்சருக்கு போய் அந்த மாதிரி கன் ஷூட்டு அது இது பார்த்து நடந்ததையே நடந்து ரிப்பீட்டடாக பார்க்கும்போது இவனுக்கு பயங்கரமாக எஃபெக்ட் ஆகி தான் இங்கே இருக்க இது வந்து வெடித்து ரத்தம் கசிவு தொடங்கியிருக்கும். அது அங்கே அவனால் முடியல. அங்கேயே படுத்துட்டு அந்த நேரத்தில் கூட ஃபோனில் வந்து அவனுக்கு புத்தி வேலை செய்யுது. நம்மளால் இப்போ நடந்து எங்கேயும் வண்டி ஓட்டின்னு போக முடியாது எதுவும் முடியாதுன்ற அந்த நிலையில் பக்கத்துலேயே அவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மெசேஜ் போட்டான். உடனே அவங்க ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த அவங்க பொண்ணு வந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துச்சு வீட்டுக்கு. நாங்கள் ஆட்டோலேயே வந்துட்டோம். ஆட்டோவில் வீட்டுக்கு வந்த உடனே உள்ள படுக்க வச்ச எல்லோரும் கொஞ்சம் எல்லாம் அவங்க குரூப்பெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. தலைவலின்றான். இந்த தலையில் லீக் ஆகிறது பொண்ணு இருக்குது. தலைவலி ஃபீவரு கொஞ்சம் இருக்குது. சரி அவங்களே ஒரு கொஞ்சம் லேடிக்கு மெடிக்கல் இதெல்லாம் தெரியும். அதனால் அவங்க எழுதி கொடுத்தாங்க. சரின்னு மெடிக்கல் ஷாப்பு அனுப்பி அதெல்லாம் 9:30 ஆச்சு. அந்த நேரத்தில் போய் ராயப்பேட்டை போகலாமா ஜிஹெச் போகலாமா அப்படின்றாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அங்கெல்லாம் போனால் சரியாக கவனிக்க மாட்டா நல்லாவே தெரியும் எனக்கு. அது வேண்டாம் வேண்டாம் தான் நான் ஒதுக்குறேன். ஏதாவது சரி பையன் வந்து அஹிம்சா வந்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுவாங்க. ரெஸ்ட்டு அவருக்கு ரெஸ்ட்டும் இல்லை நல்லா தூக்கம் கிடையாது. சரின்னு மெடிக்கல் எடுத்து வந்து மாத்திரை போட்டாச்சு. மாத்திரை போட்டவுடனே மறுபடியும் வாமிட். அந்த மாத்திரையோட செய்து வந்துச்சு. வாமிட் எடுக்கிறது அப்புறமா பாத்ரூம் டாய்லெட்லேருந்து எழுந்திருக்க கூட முடியல. அப்படியே ஒரு கால் பிடிச்சிச்சு. உடம்பு சத்து இல்லாமல் ஆயிடுச்சு. எப்படியோ அந்த ரெண்டு தங்கச்சி இவங்க தங்கச்சின்னுவாங்க அவங்க வந்து அண்ணான்னுவாங்க. தங்கச்சிங்க நிறைய கிடச்சிட்டாங்க. அக்காங்க நிறைய கிடச்சிட்டாங்க. அவனுக்கு அண்ணனுங்க நிறைய கிடச்சிட்டாங்க. தம்பிங்க நிறைய இருக்காங்க. ஊரில் இவனுக்கு இங்கே வேலை செய்கிற இடத்துல எல்லாம் அக்காங்க அண்ணனுங்க தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இவனுக்கு